இத்தனை வசதியோட ஒரு வேலை கிடைச்சா வேணாம்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன பைத்தியமா? நீ பைத்தியமா இல்லங்கறது அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல இந்த வேலையை ஒத்துக்கவே மாட்டியா சொல்லு. கண்ணை மூடிட்டு ஒத்துப்பேன்டா. அதான் நான் கண்ணை திறந்துகிட்டே ஒத்துக்கிட்டேன். இத்தனை நேரம் வேலை கிடைச்சதுன்னு சொல்றது உனக்கா? ஆமா, என்ன போய் தத்தி முண்டோன்னு சொல்லுவியே, இப்ப என்ன சொல்ற? ஆண்டவா, பாசு ஒரு முட்டாளா இருந்தாலும் அவனுக்கு ஒரு வேலை பார்த்து கொடுத்துட்டியப்பா, ரொம்ப நன்றி. இந்த வேலை ஒண்ணு சும்மா கிடைக்கல, நான் எவ்வளவு பெரிய ஆள் எல்லாம் பிடிச்சு கடைசியில தான் கிடைச்சது. எங்க மாமா தான் ஹெல்ப் பண்ணாரு. ஓ, இதுக்கெல்லாம் நீ மாமா வச்சிருக்கியா? ஐ அம் சாரி, உங்க மாமாவுக்கு அவ்வளவு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கா? இல்லையா பின்ன, நான் வேலைக்கு சேர போறது அவரோட கம்பெனி தானே. நானே பார்த்தேன், ஆண்டவன் தப்பே பண்ண மாட்டார். இந்த மாதிரி லூசு முட்டாளுக்கெல்லாம் உறவுக்கார யாராவது வேலை வாங்கி கொடுத்தாதான் உண்டு. சினோ என்னடா? சினோ என்னடா? வெக்கத்தை விட்டு உன்னை கேக்குறேன், இந்த பட்டன் வேணுமா? ஒன்னே ஒண்ணுதான்டா இருக்குதுல. அது இல்ல, எனக்கு உன்ன தவிர ஃப்ரெண்ட் யாரும் கிடையாது. சரி, நானும் மெட்ராஸ் விட்டு வெளியே போனது கிடையாது. ஓகே, பெங்களூருக்கு எப்படி போனா கிட்டக்க? பெங்களூருக்கு எப்படி போனா கிட்டக்க? உனக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சு, கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஆண்டவா, நேரம் பா நேரம். நான் சொல்ற மாதிரி நீ என்ன பண்ற, நேர இந்த 12 நம்பர் பஸ் புடிச்சு மாம்பழம் போயிடு. அங்க இருந்து 47 நம்பர் பஸ் புடிச்சு அடையாறு போ. ரெண்டு பஸ் பிடிக்கணுமா? நான் வளையாறியா? உனக்கு என்ன சாதாரணமான இடத்துல வேலை கிடைச்சிருக்கு? பெங்களூர் என்ன? உங்கள்ட பாஸ்போர்ட் இருக்கா? இருக்கு. பாஸ்போர்ட் தான் ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஓசூர்த்தானா உதப்பாங்க. ஜாக்கிரதையா இருக்கணும். பாஸ்போர்ட்டை கையில பிரிச்சு வச்சுக்கிட்டு திருவானிமேல் பீச் ஓரமா நடந்து போ. லேசா குளிரும். பெங்களூர்னு பச்சை கலர்ல ஒரு போர்டு தெரியும். போர்டு தெரியுமா? நியாயமா தெரியணும். ஆனா இன்னொன்னு, டெல்லி வழியா போனோம், அதுக்கு கப்பல்ல போனோம். எனக்கு ஒரு வேலை அரேஞ்ச் பண்ண மாட்டியப்பா? ஜெயது ஜெயது நித்யம் சங்கராச்சாரிய வர்யோ, ஜெயது ஜெயது தஸ்யாத்வைத வித்யானவத்யா, ஜெயது ஜெயது லோகே தச்சரித்ரம் பவித்ரம், ஜெயது ஜெயது பக்திஸ்தக்கதாப்ஜே ஜனானாம். வேலைக்கு போய் கஷ்டப்படாதா? வீட்டை வாடகைக்கு விட்டு உட்காந்து சாப்பிடற உயிர் எழுதி வச்சிருக்க. உனக்கு பறக்கா விட்டுத்தனும், உங்க அப்பனையே முடிக்கிட்ட. காலங்காத்தால படா ரோதனையா போச்சே. இந்தா 25 ரூபா, இதுக்கு மேல கேட்க கூடாது நீ. ஓகே, இன்னைக்கு தலைவு காட்சி. ஆ வெய் ராஜா வெய், அஞ்சு அஞ்சு பத்து பத்து போனா வராது. வெய் ராஜா வெய்டா, கலந்துக்கிறேன். இந்த 10 ரூபாய்.
அப்படியா? எடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா, குடுக்கிற தெய்வத்தை வேண்டிக்கினியா? அழுதுகினே கட்டாத அம்புன்னு கூடுவ, பத்துக்கு பத்து, இருபதுக்கு இருபது. இதப்படி ஓகே, இத திருப்பி இதுவா? ஐயோ பூச்சை கண்ணா, ஐயோ அட்டது பயஞ்சுக்கு பயஞ்சு, முப்பதுக்கு முப்பது, ஐதுகுனே கட்டாத அம்போடு கூடுவ. ரெடியா அடுத்த ரவுண்டு? ஓகே, உட்டதை பிடிக்கிறேன், பதினஞ்சு ரூபாய். இத திருப்பி இதுவா? ஐயோ உட்டதை பிடிக்கிறேன்னா புச்சதையும் ஊட்டியப்பா. அடுத்த ரவுண்டு இருபது ரூபாய் காட்டு கடை. ஏது என்ன பண்ண குடிச்சு குடிச்சு அப்படியே உடம்பே உனக்கு பாட்டில் ஷேப்பு ஆயிடுச்சு. குடி குடியை கெடுக்கும்பாங்க, நீ குடிச்சு நம்ம குடியை கெடுக்கலாம். நீ இசுக்க இசு பார்த்தா ஒன்னே இசுக்கு வெள்ள போன போல நம்ம கிட ஒண்ணு மாட்டியா? நல்ல விளத்து படுற சின்ன குழந்தையா இருந்த உன்ன நான் தான் வளர்த்து பெரிய ஆளா. இல்லட்டா நான் குழந்தையாவே இருந்திருப்பேனா? நான் தன்னால வளர்த்துட்டு போறேன். கொடுக்க மாட்டியா? மாட்டேன். கொடுக்க மாட்டேன். கொடுக்க மாட்டியா? மாட்டேன். வரேன் போ. எனக்கே தெரியுது. பத்து வயசு வரைக்கும் இவனுக்கு கட்டிக்க சொந்தமா ஒரு வேஷ்டி கூட கிடையாது. இப்ப கூட கிடையாது, இது கூட என் வயசு தான். ஏ ராமசாமி, இனிமே உன்னை என் ஃப்ரெண்டு ஜென்மத்துக்கு சொல்ல மாட்டேன். முதல்ல அந்த வேட்டையை கட்டி மூஞ்சில இருக்கும்பா. நைசா இந்த மயக்கம் போட்டு விட வைக்கலாம் பாக்குறீங்களா? வேற வேட்டை கட்டிட்டு வாடா. எனக்கு வந்து அப்ப நான் பிறந்தியே. நீங்க யார் சார்? நான் உங்க அப்பாவோட ஃப்ரெண்டு. இப்பதான் சொல்லிக்க மாட்டேன் சொன்னீங்க. உங்களுக்கும் விவசாயே கிடையாது சார். நீங்களும் ரொம்ப வருஷமா இந்த சினிமாக்கெல்லாம் கதை வசனம் எழுதுறீங்க, ஆனா ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேது. ஏன் சார்? என்னப்பா பண்ண முடியும்? இன்னைக்கு இண்டஸ்ட்ரியிலேயே அதிகமா கதை சொன்ன எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு தான், ஆனா எதுவுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேன். ஏன் நேரம் தான்? நேத்து வந்த பசங்க எல்லாம் ஏதோ கதை சொல்றாங்க, ஒர்க் அவுட் ஆயிடும். இந்த மாதிரிதான் நீங்க ஏவியன் சொல்லிய வசல ஒரு பையன் ஒரு ப்ரொடியூசர் கதை சொல்றான். என்ன கதை தெரியுமா? காக்கா வளைய கிரெடிட் பண்ண கதை. கேட்டா காக்கா மட்டும் கிராபிக்ஸ் முதல்ல ஒரு வீட்டை காட்டுறோம், எங்க போறோம் பார்க்குக்கு போறோம், வாங்க ஹீரோ ஹீரோயினை பாக்குறா கட்டு, அவன் ஜன்னல் கிட்ட வந்து நிக்கிறா கட்டு, அவன் அவனை பார்த்திருக்கிறா கட்டு, அவன் அவனை பார்த்திருக்கிறா கட்டு, அவந்து கட்டு அவந்து கட்டு, பாட்டு கட்டு பீச்சு கட்டு டேம் கட்டு 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 கட்டு. அப்ப ரெண்டு பேர் சேர்ந்து கும்மி அடிக்கிறாங்களே, அத ஃபாஸ்டா மூவ் ஆகுப்பா. ஏவா அவ்வளவுதான், ப்ரொடியூசர் டக்கரமே அப்படின்னு போயிடுவாரு. புது டெக்னிக் பசங்கள ஆடி போயிட மாட்டாங்க. கதை கேட்டு நானே ஆடி போட்டானே. ஆனா கேப்பலாம் என்ன பாக்குற வேஸ்டி அவுத்து பட்டாச்சு. இது லுங்கி வெட்டமால அதுவும் ஏ லுங்கி தான். ரூம்ல பல்ப் சீசா போயிடுச்சு, வேற பல்ப் வாங்கி மாத்து. போன வாரம்னா ஒரு மூட்டை பல்ப் ஆகி போட்டேன், எல்லாம் சீசா போயிடுச்சு. செட்டியாருக்கு போன் பண்ணிருக்கேன், மத்தியானம் அரை மூட்டை பல்ப் வந்து இறங்குது. என்ன அது? அரிசியெல்லாம் மூட்டையை வாங்கி கேள்விப்பட்டிருக்கேன். இது என்ன பல்ப் விஷயம்? எப்படிப்பட்ட லவ் தெரியுமா? ஏ தூஜே கிளியர் டைட்,
இவர் லைட்டா போட்டு போட்டு ஆஃப் பண்றாரு, அது போட்டு போட்டு போயிடும். என்னடா சீனு, உன்ன என்ன சின்சியர் நவ்வா? ரொம்ப சின்சியர் சார், விஷயம் அவ புருஷனு கூட தெரியாது. ஆனா பாவி மாற்றம் தோட்டத்து மல்லிகைடா. மனக்குதே சார், நீங்க வேற லவ் இல்ல ஒண்ணு இல்ல சார், ஒரு நாளைக்கு நம்ம வீட்டுல சுவிட்ச் கொஞ்சம் லூசா இருந்தது, அதை நான் போட்டு போட்டு அடைச்சு பார்த்தேன், அத அந்த பொண்ணு பார்த்துட்டு அதை அடிக்கடி டிவி பார்க்கும் போல இருக்கு, சுவிச் போட்டு அணைக்கும் வாரம் நச்சுக்கிச்சு போல இருக்கு, அது சுவிச்ச போட்டு போட்டு அணைக்க அது அணைக்க நான் போட அதை அணைக்க கட்சியில ஒரு மூட்ட பல்பு நமக்கு தான் ஃபியூஸ், யாரும் வாரம் போட்டானா நமக்கு பல்பு ஃபியூஸ் ஆகுது. என்ன பொண்ண சொல்றீங்க, இந்த மாதிரி வேண்டாத விஷயத்துக்கெல்லாம் உன் அறிவை செலுத்தியே, நல்ல வேலை தடிக்கும் அறிவு செலுத்த கூடாத. இவ்வளவு பேசுறீங்களே, நீங்க ஒரு வேலை வாங்கி கொடுக்கூடாதா? இத மனசுல வச்சிருந்தாண்டா நான் சொல்றேன். மனசுல வச்சுக்கிட்டே இருந்தா என்ன சொல்லுங்க? ஆமா, உனக்கு ஜேபிய தெரியுமா? தெரியுமே, சட்டையில இருக்கு. அது ஜோபி. ஜோபியா? நான் சொல்றது ஜேபி, பெரிய ரியல் எஸ்டேட் ஓனர். அவர்கிட்டதான் உனக்கு வேலை சேர்த்து விடப்பாரு. ஜேபிய மாதிரி இன்னொருத்தர் பார்க்கவே முடியாது தெரியுமா? ஏன் ஒரே புள்ளியா? ஆனா ஆனா புழுவை மாதிரி படத்தை சார். எப்படி மூக்காலேயே வா. ஒரே பள்ளிக்கூடத்துல ஒன்னா வச்சீங்களா? மழைக்காக ஒதுக்கி வருஷாயிருக்குமே. ஜேபிக்கு ஒரு வினோதமான பழக்கம், தண்ணியை பார்த்தா போறோம் கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சிடும். ஓஹோ, இது மாதிரிதான் ஒரு நாளைக்கு பயங்கரமா மழை பெஞ்சிட்டே இருந்தா தண்ணி ஓடிக்கிட்டே இருந்தது. ஜேபி தண்ணி அறியாம தன் பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் நோட்டை மடிச்சு மடிச்சு கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சிட்டேன். நான் ஒவ்வொரு நாள் பிரிச்சு பிரிச்சு பாக்கெட்ல வச்சிருக்கேன். இப்படி ஆரம்பிச்ச எங்க சிநேகிதம், அவர் என்ன வீட்டுக்கு கூப்பிட, நான் அவர் வீட்டுக்கு போக, அவர் என்ன சாப்பிட கூப்பிட, நான் அவர் வீட்டுக்கு சாப்பிட போக, அவர் எனக்கு பணம் கொடுக்க, நான் அவர்கிட்ட பணம் வாங்கிக்க, இப்படித்தான் நாளுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப கூட பணம் பணம் ஒண்ணுதான் டைரக்டா ஜேபிட்ட கேட்கவே மாட்டேன். ஒரு பக்கெட் நிறைய தண்ணியை பிடிச்சி வச்சிருவேன். ஜேபி தண்ணியே அறியாம தான் பாக்கெட்ல இருந்து ரூபாய் நோட்டை மடிச்சு மடிச்சு கப்பல் பண்ணி விட ஆரம்பிச்சுவேன். நான் பிரிச்சு பிரிச்சு என் பாக்கெட்ல வச்சிருக்கேன். ஜேபியோட வினோதமான பழக்கம் யாருக்குமே தெரியாது. பின்னாடி உங்களுக்கு பக்கத்துல Ready?
விஜி சீனஸ் விஜி சீனஸ் விஜி சீனஸ் ஒரு ஹீரோ ஹீரோயின் பார்க்க கூடாது, ஏதாவது மியூசிக் போட்டு பேச விடாத பண்ணிடுறாங்க. என்னப்பா சீனோ, உனக்கு முன்னாடியே விஜய தெரியுமா? முன்னாடி எனக்கு பின்னாடி கூட விஜய தெரியும் சார். ஆனா விஜய் தான் அந்த ஜேபியோட பொண்ணுங்கிற மர்மமான விஷயம் எனக்கு இப்பதான் தெரியும். ஒரு நிமிஷம் விஜய், என் ஆர்கே சார்ல உங்க அப்பாட்ட இன்டர்வியூக்காக அழைச்சு வந்திருக்காரு. நேர்முக தேர்வு, அதான் நேரான முகத்தோடு வந்திருக்கேன். இங்க ஏன் நீங்க சொல்லவே இல்ல? எனக்கு இப்பதானே தெரியும். ஒன் மினிட், ஆர்கே சார் எனக்கு தான் டேரக்டா பார்த்து தெரியுமே. இப்ப உங்க இன்ஃபுளுசர் தேவையில்லை, இது எனக்கு அதெல்லாம் முடியாது சார். ஜேபி வந்ததும் உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணி விட்டுதான் நான் போறேன். போக மாட்டீங்களா? சொல்லு. விஜி, உங்க அப்பா கிட்ட ஒரு வினோதமான பழக்கம் இருக்கா தெரியுமா? சீனு, எங்கயாவது தண்ணிய பார்த்த போறோம் கப்பார்னு கப்பல் பண்ணி விட்டுருவாங்க. தண்ணி குடிச்சு வச்சா பத்து ரூபா நோட்டு மடிச்சு கப்பல் பண்ணி வேண்டாம். ஏன் அவர் இப்படி பயந்து ஓடுறாரு? தமிழ்நாட்டுல பிளாக்மெயில் பண்ணாதான் பயப்படுறாங்க, அதுக்காக தான் அப்படி ஓடுறாரு. ஆமா, உங்க அப்பா இன்டர்வியூ என்ன மாதிரி கேள்வி எல்லாம் கேட்பாரு? எங்க அப்பா வரதுக்கு முன்னால அவரை பத்தின டீடைல் சொல்றேன். அவர் உங்க அப்பாவே இல்லையா? எங்க அப்பா நிறைய மசாலா சினிமா பாப்பாரு. மசாலா சினிமாவா? இந்த ராக்போட் மசாலா, சக்தி மசாலா எவ்வளவு நாள் அரைப்பீங்க? அந்த மாதிரி இல்ல. கத்தி குத்து கந்தன், ரிவால்வர் ரீதா, துபாய் காஞ்சனா இந்த மாதிரி எல்லாம் படத்தை பார்த்து அதுல வர மாதிரி ஃபன்னியா பிஹேவ் பண்ணுவாரு. கோவமா இல்ல, ஃபன்னியா பிஹேவ் பண்ணுவாரு. ஃபன்னியா திடீர்னு கையில 10,000 ரூபாய் கொடுத்துட்டு, இந்த அம்மா விஜய் 10,000 ரூபாய் பக்கத்து தெருவுக்கு பிக்னிக் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாரு. 10,000 ரூபாய் கொடுத்து பக்கத்து தெரு உடைக்குமா? ஏன் பக்கத்து தெரு ஒன் வே டிராபிக் இல்ல, ரொம்ப தூரமா? ரோட்ல காலையில பால் வண்டி வந்துட்டா போறோம், பால் வண்டி வந்துருச்சு, சக்சஸ், விக்டரி அப்படின்னு ஜோரா சிரிப்பாரு. பால் வண்டி வந்தா சிரிப்பாரா? இந்த படத்துல மட்டும் ஜேபியின் வேண்டுகோள் கிடுங்க அப்படின்னு சொல்லியே இந்த படத்தை ஓட்டிட்டாங்க. ஜேபியின் வேண்டுகோள் கிடுங்க சொல்லி படத்தை ஓட்டினாங்களா? ரொம்ப வித்தியாசமான அப்பாவா இருக்காரு. அப்படின்னு இந்த டப்பிங் சினிமா, மசாலா சினிமா இதெல்லாம் இவரு இவ்வளவு ரொம்ப பாதிச்சிருக்குன்னு சொல்லு. ஆமா, இங்க வரும்போது எப்படி வருவார்? சாதாரணமான அப்பா மாதிரி வருவாரா, இல்ல இந்த டார்சான் அந்த ஏப்பல் படத்துல மாதிரி ஒரு கயத்தை புடிச்சுன்னு ஊனு கத்திட்டு போனத்தோட வருவாரா? ஓ, அது இல்ல, பிரச்சனையே இல்ல. அவர் வரும்போது பூனை கத்துற சத்தம் கேக்கும். ஏ, உங்க அப்பா பூனை வளர்க்கறாரா? இல்ல, ஜேம்ஸ் பாண்ட் படத்துல அந்த பாஸ் ஒரு பூனை வச்சிருப்பாரு இல்லையா? கம் ஆன் ஷூட்டிங். அதே மாதிரி எங்க அப்பாவும் ஒரு பூனை வளர்த்தினாரு, ஆனா அது ஒரு நாள் திடீர்னு செத்து போச்சு. ஓவரா அமுக்கிருப்பார். அன்னையில இருந்து அவர் இந்த மாதிரியே கத்திட்டு உள்ள வருவாரு. உங்க அப்பாவே பூனை மாதிரி கத்துவாரா? ரொம்ப வித்தியாசமான அப்பாவா இருக்காரு. என்னங்க சோஃபா கீழ பாக்குறீங்க? என்ன தோகலா பாருங்க. சொன்னேன் என்னுடைய முதல் கேள்வி, சினிமா வருவாங்க அப்பா ஏன் கண்ணாடி போட்டுக்கிறார்? அப்பதான் அழுவுற சீன் வந்து அதை கழட்டிட்டு அழ முடியும். இல்லாட்டா அப்பாவுக்கு கழட்டுறதுக்கு எதுவுமே இருக்காது, எல்லாத்தையும் கதாநாயகி செஞ்சிருவாங்க. வெரி குட். என்னுடைய அடுத்த கேள்வி கேளு. படத்துல ஒரு சீன் மெட்ராஸ்ல மாம்பழத்துல நடக்குது. கதாநாயகனோட தங்கச்சிக்கு பிளட் கேன்சர் வந்துருது. யூ மீன் லுகேமியா? எஸ், டாக்டர் மறந்துச்சுட்டு எழுதி கொடுக்குறாங்க.
மருந்து சீட்டை வாங்கிக்கிட்ட நம்ம கதாநாயகன் உடனடியா என்ன பண்ணுவோம்? மாம்பழத்திலேயே வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு மருந்து கடைக்கு போயிட்டு சீட்டை உள்ள கொடுக்காம வாசல்லையே நின்று அங்கேயே ஒரு சோகமான பாட்டு ஆரம்பிச்சு பாடிக்கிட்டே கிளம்பி ஊட்டி, கொடைக்கானல், மைசூர், பெங்களூர், சிம்லா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, ரஷ்யா எல்லா ஊருக்கும் போயிட்டு திருப்பி அஞ்சே நிமிஷத்துல அதே மாம்பழத்துக்கு அதே கடைக்கு வந்து அதே மருந்து வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துருவான் சார். முடியும் அதுல வந்து இந்த ஹீரோவுடைய தங்கைக்கு பிளட் கேன்சர் அப்படின்னா என்ன பண்ணுவாரு? ஹீரோ மருந்து சீட்டை எடுத்துப்பாரு, நேரம் மருந்து கடைக்கு போவாரு, சீட்டை உள்ள கொடுக்க மாட்டாரு, வாசல்லியே நிப்பாரு, மருந்து கடையை பாப்பாரு, மருந்தை பாப்பாரு, சீட்டை பாப்பாரு, மருந்து கடைக்காரன பாப்பாரு, சீட்டை பாப்பாரு, மருந்து கடையை பாப்பாரு, கடைசியில மருந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருவாரு. மெகா சீரியல் ஒண்ணு இருக்குது பாருங்க, அதுலதான் பயங்கரமான விஷயம். அதுல இந்த ஹீரோவோட தங்கைக்கு பிளட் கேன்சர்ங்கிற விஷயம் அந்த தங்கைக்கே முதல் 20 வாரம் தெரியாது. யாருக்கிட்டயாவது சொல்லணும்னு நினைப்பாங்க, கதாநாயகன் கிட்ட போய் சொல்லலாம் அப்படின்னு நினைக்கும் போது பார்த்தா அந்த ஆளுக்கும் பிளட் கேன்சர் இருக்கும். அதை அவர் 30 வாரம் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டாங்க. இவங்க பேசி நமக்கு சொல்றதுக்குள்ள அந்த பிளட் கேன்சர் பாக்குறவங்களுக்கு வந்துடும். சூப்பர். என்னுடைய அடுத்த கேள்வி எழுங்கும், ஏ சர்டிபிகேட் படுத்துக்கும் யூ சர்டிபிகேட் படுத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஏ சர்டிபிகேட் படுத்துக்கும் யூ சர்டிபிகேட் படுத்துக்கும் ஒரு பெரிய வித்தியாசம்னு ஒன்னும் கிடையாது. குழந்தைகுட்டிகளோட எல்லாரும் ஒன்னா போய் உட்கார்ந்து ஒன்னா பாக்குறது தான் யூ சர்டிபிகேட். அதே படத்தை தனித்தனியா போய் பார்த்தா அது ஏ சர்டிபிகேட். வெரி குட், வெரி குட். என்னுடைய அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்விகளுக்கு, ஆன்மீகம் என்றால் என்ன? ஆன்மீகம் என்றால் வந்து ஒரு வியாபாரம் அப்படின்னு சொல்றது ஒண்ணு, உழைப்பதுன்னு சொல்றது ஒண்ணு. யாராவது ஒருத்தர் பதில் சொன்னா இன்னொருத்தர் துண்டால் அடிக்கணும், இன்னொருத்தர் துண்டால் வச்சா இன்னொருத்தர் திட்டணும். ஆனா இத வந்து அப்படியே படம் பிடிச்சி வியாபாரம் பண்ணி டிவியில காட்டணும், அதான் ஆன்மீகம். ஊர் ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம், ஆன்மீகவாதிகள் ரெண்டு பட்டா சாட்டலைட் டிவிக்கு கொண்டாட்டம். எக்ஸலன்ட். சீனு, மை லாஸ்ட் க்வெஸ்சன். ஐயோ, ஏன் உங்க ஹார்ட் அட்டாக் வர போதா? இல்லப்பா, என்ட்ரி வேலை லாஸ்ட் க்வெஸ்சன். இதுக்கு நீ புத்திசாலித்தனமா பதில் சொல்லணும். சாதாரண மனுஷனுக்கும் சூப்பர் மேனுக்கும் என்ன வித்தியாசம்? சாதாரண மனுஷன் ஜெட்டி போட்டுக்கிட்டு பேண்ட் போட்டுப்பான், சூப்பர்மேன் பேண்ட் போட்டுட்டு அது மேல ஜெட்டி போட்டுப்பான். கொஞ்சம் ஞாபகம் வருதி. ஃபேண்டஸ்டிக், மார்வலஸ், எக்ஸலென்ட். சீனு, அபாரம பதில் சொல்றப்பா, உங்கள்கிட்ட ஏதோ அதீதமான சக்தி இருக்கு. ஐயோ, நான் சாதாரண மனுஷன் சார். இந்த 10,000 ரூபாய் காபி சாப்பிட வச்சுக்கோ. 10,000 ரூபாய்க்கு காபியா? ரொம்ப திக்கா இருக்குமே. சீனு, உன்னுடைய ஒவ்வொரு பதிலும் என்ன அப்படியே மெய் சிரித்து வச்சிருச்சுப்பா. பாத்தியா, என் உடம்பு பூரா அப்படியே புல்லரிக்குது. பார்த்து மாடி வேஞ்சிரு போ. ஐயோ, நீ இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டீங்க. நீ பாஸ் பண்ணிட்டப்போ இன்டர்வியூல பாஸ் பண்ணிட்டே அப்படியா? சீனு, உனக்கு நான் எத்தனை மாசம் சம்பளம் கொடுக்கணும்? மாசம் மாசம் கொடுக்கணும், ஒவ்வொரு மாசமும் கொடுக்கணும். ஐ மீன், உனக்கு மாசம் நான் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணும்? மாசம் 1 கோடி ரூபாய். ஏற்பாடு பண்ணுமா? ₹1 கொடுத்துட்டு போறாரு. சிக்னல் பிச்சைக்காரன் கூட 1 ரூபாய் வாங்க மாட்டான். ரொம்ப வித்தியாசமான அப்பாவா இருக்கிறாரு. ஆமா, நீ என்ன அவர் போட்ட முதல் குட்டியா?